ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சவுத் இந்தியன் ஸ்பெஷல் தான், உளுந்த வடை. இதை உளுந்தோடன்னு சொல்லுவாங்க, ஆமரோட சொல்லுவாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து, 2 கப் உளுந்தை நான் வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். உளுந்து நல்லா ஊறணும், அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா புசு புசுன்னு வரும். உளுந்து நல்லா ஊறினக்கப்புறம் நான் ஒரு மிக்சி ஜாரில் இந்த உளுந்தை நான் சேர்த்துருக்கேன். நான் உளுந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால நான் 2 வாட்டி ரெண்டு செக்ஷனாக போடலான்ட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் செக்ஷன் வந்து இப்போ நம்ம அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஊற்றி அரைக்கக்கூடாது, தண்ணி தொளிச்சு அரைக்கணும். தண்ணி நிறையா ஊற்றினீங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும், வடை ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து சாப்பிட தோணாது. இந்த மாதிரி மாவு வந்து அப்படி பஞ்சு போல் இருக்கணும், பார்க்கவே ஒரு ஐஸ்கிரீம் எப்படி ஒழுகி போகுமோ அந்த மாதிரி மாவை அரைச்சி எடுத்துருக்கணும். நான் இப்போ வந்து செகண்ட் செக்ஷனாக நம்ம இப்போ இதை அரைச்சிக்கலாம். மாவு வந்து அந்த உளுந்தை வந்து ஃபுல்லாக அந்த ஜாரில் போட்டு அடைக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் அந்த மிக்சி சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு ஒரு பல்லாரி நான் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வெங்காயம் நிறையா பிடிச்சிருச்சுன்னா இன்னொரு பல்லாரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் பார்க்க தான் சின்னதாக இருக்கும், பட் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ நான் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போது மிளகாய் வந்து ஸ்பைஸியாக இல்லைன்னா இன்னொரு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த பெரிய பல்லாரியை, அதாவது அந்த பெரிய வெங்காயத்தை நான் கொஞ்சம் பொடிசு பொடிசாக விட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாவில் நான் அந்த 2 வெங்காயத்தை சேர்த்துட்டேன். இப்போது இந்த வெங்காயத்தை நான் அந்த மாவில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த வெங்காயத்தை வந்து இப்படி நம்ம கசக்கி இப்படி போடுறதுனால ஒவ்வொரு வெங்காயமும் அப்படி தனித்தனித்தனியாக அப்படி பிஞ்சு அதில் உள்ளும். அது வந்து இன்னும் அந்த மாவோட அப்சர்வ் ஆகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டேன். உங்களுக்கு இப்போ வந்து மிளகு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உளுந்தபடிக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகு போடலை, பிகாஸ் எனக்கு மிளகு பிடிக்காது. அப்புறம் அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு இல்லை சேர்க்கலாம். நான் வந்து இடியாப்ப மாவு, இடியாப்ப மாவுன்னு சொல்லலாம், ஏன்னா அரிசி மாவு சொல்லலாம். ஏன்னா அரிசி மாவில் தான், பச்சரிசி மாவில் தான் இடியாப்பம் பண்ணுவாங்க. ஸோ நான் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்க்குறதுனால வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போது இந்த அரிசி மாவு, இந்த உப்பு, இந்த வெங்காயம், இந்த மிளகாய், இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மாவை இப்படி அடித்து நம்ம வந்து பிசையிறதுனால மாவு இருக்கும் கொடுக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இப்படி அடிச்சடிச்சு பசைறதுனால அந்த அரிசி மாவு வந்து சீக்கிரமாக அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு மாவு இன்னும் தண்ணியாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் தான் வடை நல்லாயிருக்கும். இப்போ மாவு ரொம்ப தனியாகிடுச்சு, என்ன பண்ண முடியாதுன்னா அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இன்னும் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து என்ன சேர்த்துருக்கேன், இது வந்து ஆல்ரெடி வடை போட்ட மிச்சமான ஆயில் தான். ஸோ அதனால தான் அந்த கீழே அப்படி இருக்குது, மிச்சப்படி ஒன்றும் இல்லை. ஸோ நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இப்போது நீங்கள் பொரிக்கிறதுக்கு என்னென்ன சேர்ப்பீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துருக்கோம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த மாவுலேருந்து ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் மாவு அதில் தூக்கி போட்டேன். ஸோ அப்படின்னா தான் அந்த மேலே வரும், அப்போது வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஓ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எப்படி அதுக்கு கை வந்து அந்த தண்ணியில் நம்ம டிப் பண்ணிவிட்டு அப்புறம் மாவு எப்படி எடுத்துக்கணும், மாவு வந்து எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணோம், ஒரு பாலை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. பாலை நம்ம சும்மா இப்படி சுற்றிட்டுருப்போம்ல, அந்த மாதிரி எண்ணெயில் போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். ஓகே, நான் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு மிச்சதையும் நான் போட்டிருந்தேன். ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம போட்டக்கப்புறம் 1 சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம மாற்றி போட்டுடணும். வடை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன், வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா வடை வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். வடை ரெடி ஆனே இன்னொரு பவுலில் நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மறுபடியும் எப்படி போடணுன்னு காமிக்கிறேன். கையை நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா வடையை பால் சுற்றுற மாதிரி மனசில் நினச்சிக்கணும், பால் சுற்றுற மாதிரி. அப்படி பால் சுற்றுற மாதிரி சுற்றி நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஹோல் போட்டால் தான் இதை வந்து ஆமை வடை சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இது ஆமை வடைன்னு சொல்ல மாட்டோம், உளுந்த வடைன்னு சொல்லுவோம். அப்போ தான் நம்புவாங்க, ஓட்ட போட்டால் தான் இது உளுந்த வடை அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. ஸோ நம்ம ஓட்ட போட்டாச்சு. அதேமாரி மறுபடியும் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு
மறுபடியும் இப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு எண்ணெயில் போட்டோன்னா உளுந்த வடை ரெடி. அவ்வளோதான். பார்த்தீங்களா வடை எப்படி மொறு 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 மொறுன்னு வந்துருச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்க. நீங்கள் தான் அந்த வீட்டோட குயினாக இருப்பீங்க. ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஒரு பக்கம் வடை ப்ரௌனிஷ் ஆகிட்டனோடனே இன்னொரு பக்கமும் அதேமாதிரி போட்டணும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும், உங்களுக்கே பார்த்தா தெரியுது. அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா வடை ரெடி. இப்போ நம்ம சாம்பார் வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலான்னா, ஒரு பவுலில் ஒரு நாலு வடை அஞ்சு வடை, உங்களுக்கு இப்போ பத்து வடை போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து நாலு வடை தான் சேர்த்துருக்கேன். இந்த நாலு வடையில் சாம்பார் சேர்க்க போகிறேன். ஒரு மூணு நாலு கரண்டி சாம்பார் சேர்த்துருக்கேன். சாம்பாரில் எவ்வளோ தூரம் வடை ஊறுதோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இமேஜின் பண்ணி பாருங்கள், ரசகுல்லாவில் அந்த சுகர் சிரப் இருக்கிறதுனால தான் அந்த ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாக அப்படி சாப்பிட வந்து அப்படி புழுக்குன்னு போயிருது. அதே மாதிரி தான் இந்த வடை இந்த சாம்பாரோட நல்ல டிப்பாகி நல்லா ஊறுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்ட உடனே அப்படி புழுக்குன்ட்டு உள்ள போயிடும், வலிக்கிட்டு உள்ள போயிடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மத்தியானம் சாம்பார் செஞ்சுருந்தீங்கன்னா ஈவினிங் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போது அந்த வடையை சுற்றி நான் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கலாம். டூ டேபிள் ஸ்பூன் எவ்வளோ தூரம் உங்களுக்கு நெய் பிடிக்குமோ அவ்வளோ தூரம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து டூ டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்குறதுனால இதில் இன்னும் ஸ்மெல்லாகவும் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்த வடை வந்து ஈவினிங் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். இது நம்ம பாரம்பரிய ஸ்நாக்ஸ். இங்கே வந்து மிக்சிலே சட்டுன்னு முடிச்சலாம். ஒரு பத்து நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்.